ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கலர் டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து எந்தெந்த கலரு வந்து மோடு வந்து எந்தெந்த பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன்ஸ் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது. அது வந்து அந்த கலர்ஸை வந்து என்னென்ன பிரிண்ட் இருக்குது, எந்தெந்த மாதிரி வந்து கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கலர் மோடு செட் பண்ணி அந்த கலர் டிஃப்ரெண்ட்டில் வந்து காட்டுற பாருங்கள். இப்போ வந்து 10 மினிட்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து கூகுளில் சொல்லுது, கூகுளில் போட்டு பார்த்தா சொல்லுது. அது வந்து ஒரு ரெண்டு ஃபார்மெட்டில் தான் அந்த கலர் வந்து பிரியும். அதாவது வந்து ரெண்டு ஃபார்மெட்டில் தான் அந்த வந்து அந்த 10 மில்லியன்ஸ் கலர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த ரெண்டு ஃபார்மெட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ரெண்டு ஃபார்மெட்டில் இப்போ வந்து அந்த ரெண்டு ஃபார்மெட்டு உள்ளே வந்து இந்த என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லா கலர்ஸுமே வந்து அந்த ரெண்டு ஃபார்மெட்டு உள்ளே வந்து செட் ஆகும். அந்த ரெண்டு ஃபார்மெட்டு தான் வந்து நம்ம வந்து பிரிண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் வந்து பிரிண்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறது ரெண்டு ஃபார்மெட் தான். அதில் ஒரு ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டு, பார்த்தீங்கனாலே தெரியும் ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபார்மெட்டு. இது வந்து இது உள்ளே தான் வந்து அந்த எல்லா கலர்ஸுமே வரும். இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே வரும். இன்னொரு ஃபார்மெட் பார்த்திங்கன்னா சியானு, மெஜந்தா, எல்லோ, பிளாக் கெல்வின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபார்மெட்டு. இது உள்ளே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து வரும். அந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ பிரிண்டிங் வந்து என்னென்ன மாதிரியான கலர்ஸுக்கு கலர் மோடு என்னென்ன பிரிண்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து நியூஸ் பேப்பரு, பேனரு, அந்த மாதிரி எதனா பிரிண்ட் பண்ண போகிறோம், போஸ்டர் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா இந்த சிஒய்எம்கேல இருக்கணும். நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ பிரிண்ட்டு அந்த மாதிரி வந்து இன்விடேஷன் அந்த மாதிரி எதனா பண்ணும்போது நீங்கள் கலர்ஸ் வந்து ஆர்ஜிபி கலர்ஸில் செட் பண்ணணும். ஆர்ஜிபி கலர்ஸில் செட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும். இது வந்து டிஃப்ரெண்ட் வந்து காட்டுற பாருங்கள். ஆர்ஜிபி கலருக்கும் இந்த சிஎம்ஒய்கே கலருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணி இது கலர் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சிஎம்ஒய்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறத ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த நார்மலாக இருந்த கலருக்கும் இப்போயும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். எப்படி இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நார்மலாக இருக்க கலருக்கும் இந்த கலருக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதே வந்து இன்னொரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது வந்து ஆர்ஜிபி கலரில் செட் பண்ணிக்கிறேன். இருங்க, இன்னொரு கலர் ஓப்பன் பண்ணி அது வந்து ஆர்ஜிபி கலரில் செட் பண்ணிக்கிட்டு இதே ஃபோட்டோவை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அதில் ட்ராப் பண்ணுறேன். அதில் செட் பண்ணுறேன். செட் பண்ணி ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு ஃபோட்டோக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்குறோம். இந்த ஃபோட்டோக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினலு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா இந்த ரெண்டு ஃபோட்டோக்கும்? உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி வந்து கலர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகுது சிஎம்ஒய்கேல அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது தெரியும். அந்த ஷீட்டு ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து கலர்ஸை வந்து நம்ம ஒரு இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் ஒய் கொடுத்தா கலர் மோடு மாறும். கண்ட்ரோல் ஒய் கொடுத்து கலர் மோடு மாறும். ஒய் கொடுத்து நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு தெரியுதுங்களா அவங்க டிஃப்ரெண்ட்டு கலரு? இந்த மாதிரி தான் வந்து கலர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த பிரிண்ட்டுக்கு தேவையோ அந்தந்த மாதிரி நம்ம மோடு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.